ஹலோ நண்பர்கள், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ஸை பற்றி தாங்க. அதுவும் குறிப்பாக வால் நட்சத்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டாரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்னு என்ன ஒரு குட்டி இன்ட்ரோ. இந்த யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு சக்தியால் தான் இங்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்கிற பூமி, நிலா, நட்சத்திரம்னு பல பொருட்கள், அது மாதிரி தான் ஸ்டார்ஸும் பல மில்லியன் பில்லியன் வருஷமாக இந்த சோலார் சிஸ்டமில் இருக்குது. அதுவும் ஒரு இரவு நேரத்தில் வானத்துக்கு அழகு செய்கிறதே இந்த நட்சத்திரம் தாங்க. குறிப்பாக வால் நட்சத்திரத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதை நான் ஒரு விளாக் மாரி எடுத்திருக்கேன், அதில் நடுவில் நடுவில் உங்களுக்கு ப்ளே பண்ணிக்காம. நைட்டு எல்லோரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து வால் நட்சத்திரம் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்களேன், எவ்வளோ இவ்வளோ பெரிய வானத்தில் குட்டியாக அழகாக அது வந்து நான் வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு உயிர் இல்லாத கல் அழகாக நகர்றது பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு சம் கிராவிட்டி புல்லால் அது நகர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த ராக் வந்து சம் கேஸஸ் ஆலையும் மேடப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐஸும் அதுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேரெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். அதெல்லாம் நம்புகிறீங்களா என்னான்னு சொல்லுங்கள். நீங்களும் என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போனாலும் இந்த ஸ்டார் சன்லாம் எல்லாருக்கும் பொதுவானதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் கோயிலில் இருக்கட்டும், நிறைய ஹிந்துஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த நாளில் பந்தியா நீ இந்த ஸ்டார் நட்சத்திரம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஸ்டார்ஸ்லாம் எல்லா வீட்லேயும் தொங்க விடுவாங்க, இன்னும் டெக்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸ்டார்ஸ்னால் என்ன பார்த்திங்கன்னா டஸ்ட்டாலையும் ஹைட்ரஜன் கேஸாலையும் உருவாக்கிருங்க. அது வந்து தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு ஒளி கொடுக்கு. அதுலேயும் சில ஸ்டார்ஸ் மட்டும்தான் வந்து பிரகாசமாக மின்னும். அதுமாதிரி தாங்க வால் நட்சத்திரம் பார்க்க ஸ்டார் மாரி இருக்கும், பின்னாடி ஒரு வால் முளைச்ச மாரி இருக்கும். அது இங்கிலீஷில் காமெட் சொல்லுவாங்க. இந்த வீடியோ எடுத்த இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா கண்ணாலே பார்த்தேன். ஆனால் வந்து அந்த கேமராவில் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து அதை பார்க்கும்போது ஏதாச்சும் வேண்டிட்டா நடக்கும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்திருக்கா என்னன்னு உங்களுக்கு சொல்லுங்க. மாரி இந்த வால் நட்சத்திர வீடியோ எடுக்கும்போது 12 மணிக்கு நைட்டு எனக்கே ஸ்கேரியாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் இந்த பைலட்லாம் ஃப்ளைட்டு ஓட்டும் போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு க்ளவுட்ஸ்குள்ளே போகும்போது இடி மின்னல்லாம் அடிக்கும் போது. அதுவும் பாருங்களாம், இந்த ஸ்டார் விழுந்து தான் வந்து டைனாசர் இனமே அழிஞ்சிருச்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் அது ஹாலிவுட் மூவிஸ்லலாம் காமிப்பாங்க, இந்த ஸ்டார் விழுந்து அது வந்து ரொம்ப நாள் அடிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். அந்த இது நிறைய கொரியன் ட்ராமாஸில் கூட பார்த்துருப்பேன். அந்த ஸ்டாரை தேடி போடுவாங்க, அது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இந்த இதுலலாம் சொல்லுவாங்கள்ல நாகமணிக்கு வேல்யூ அதிகம், அதுமாரி அந்த கல்லுக்கெல்லாம் வேல்யூ அதிகம் சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹாவ் ஏ குட் டே.